டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஒரு சாலிடான அப்டேட் கிடச்சிருக்குது. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா வருஷமும் நம்மளோட பாராமெடிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன்ஸ் குறித்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் இது பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ 2 days முன்னாடி தந்தி டிவிக்கு ஒரு அப்டேட் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்மளோட பாராமெடிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்த ஹெல்த் மினிஸ்டர் கடைசியாக ஒரு நிருபர் பாராமெடிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நம்மளோட மினிஸ்டர் கொடுத்துருக்க பதிலை நீங்களே பாருங்கள். இப்போ மே 14 இந்த பிரஸ் மீட் நடந்திருக்குது. ஸோ அன்னைக்கு நம்மளோட அமைச்சர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது 6 தேதிக்கு மேலே தான் இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சரோட பதிலை நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கான பாராமெடிக்கல் டிகிரி டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஜூன் மந்த் தொடக்கத்தில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மே மந்த் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். எப்படி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு தெளிவான ப்ராப்பரான அப்டேட் வந்து நமக்கு வரது வரைக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ.